சார்ந்த வீரர்களே, தாய்மார்களே, வெயில பொருட்படுத்தாம எல்லோரும் கூட நம்முடைய தேர்தல் பரப்புரைக்கு வந்திருக்கின்றீர்கள். முதல்ல உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, 2024 பாராளுமன்ற தேர்தல் நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும், ஏப்ரல் 19 ஆரம்பித்து ஜூன் 1 வரை பெரிய தேர்தலாக நடக்க இருக்கிறது. பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பது நம் எல்லோரும் கூட குறிக்கோளாக எடுத்திருக்கின்றோம். அதுவும் இந்த முறை இன்னும் வலிமையாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வலிமையாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமர வேண்டும் என்பதில் கூட நமக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் 3வது முறையாக வலிமையாக அமரும் பொழுது எப்படி பிரதமர் அவர்களை பயன்படுத்தி நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சியை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் சோமனூர் பகுதியில் எப்படி பிரதமருடைய வலிமையான ஆட்சியை இங்கே பயன்படுத்துவது, அதற்கு தேவைங்கய்யா பிரதமருடைய கட்சியை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தம்பி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் வேட்பாளராக. நீங்கள் உங்களுடைய ஆதரவு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்ற காரணம், பிரதமர் நரேந்திர மோடியுடைய கண்ணும் காதுமாக மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி இந்த பகுதியில் செயல்படுத்துவதற்கு முழு முயற்சிகளை எடுத்து எங்களுடைய பிரச்சனைகளும் கூட தீர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுப்பேன் என்கின்ற உத்தரவாதம் உங்களுக்கு தருகின்ற சொல்லி இன்னைக்கு பாருங்க, சோமனூர்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னங்க, விசைத்தறி பிரச்சனை கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கு. எல்லா இடத்திலும் கூட விசைத்தறி பாத்தீங்கன்னா எல்லாம் உடச்ச வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிலோ எவ்வளவு ரேட் போட்டு இதுல இருந்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டால் மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம், சோமனூர்ல ஒரு ஜவுளி பூங்கா அமைக்கப்படும். முதல்ல ஜவுளி பூங்கா சோமனூருக்கு வருங்கய்யா. காரணம் விசைத்தறி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக இதை அணுக வேண்டும். ஒரு ஜவுளி பூங்கா இங்க வந்துருந்தா அடுத்து விசைத்தறைக்கு நீ கரண்ட் பில் பாத்தீங்கன்னா கண்ணை கட்டுதுங்கய்யா. எந்த அளவுக்கு ஏத்தி வச்சிருக்காங்கன்னா நிலை கட்டணம் மட்டுமே 17,200 ரூபா, பீ கவர் கட்டணம் 36 ரூபா ஒரு கிலோ வாட், இன்னைக்கு 150 ரூபாய்ங்கய்யா. ஒட்டுமொத்தமாக மின்சார கட்டணம் என்பது 15%லிருந்து 55%க்கு உயர்த்தி இருக்கிறாங்க. அப்ப மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, நம்மளால வேலை செய்ய முடியாதுங்கய்யா. நூல் பஞ்சு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அணுகி சரி செய்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வு. அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 2017லிருந்து 20 வரை பிரதமர் அவர்கள் நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்காக, விசைத்தறி பெருமக்களுக்காக பவர் டெக்ஸ் என்கின்ற திட்டம் வைத்திருந்தார். அது ஒரு வருடம் நீட்டிக்கப்பட்டு 2021 வரை இருந்துச்சு. இன்னைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் அந்த பவர் டெக்ஸ் திட்டத்தை மறுபடியும் 2 ஆண்டுகளுக்கு கொண்டு வருகின்றோம். அத்திட்டத்தின் மூலமா என்ன பயனுங்க, விசைத்தறி யாரெல்லாம் வைத்திருக்கின்றீர்களோ மானிய விலையில சோலார் போட்டுக்கலாங்க. சோலார் மின்தகடு மானிய விலையில இன்னைக்கு பொதுப்பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கு 50% மானியம் கொடுக்கிறோம், அதை 75% உயர்த்துகின்றோம். பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு 75% 90% கொண்டு போறோம். பழங்குடி இனத்திற்கு 90% இருக்கு, 95%. ஒரு பக்கம் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு சோலார் தகடுகளை பவர் டெக்ஸ் திட்டம் மூலமாக பொருத்தி மின்சார கட்டணத்தை குறைப்போம். நூல் வங்கி ரொம்ப நாளாக கோரிக்கை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா திமுக தன்னுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார். நூல் வங்கி வந்துவிட்டால் நூலுடைய விலையை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அது 2வது நிலையம். 3வது, நீங்க உற்பத்தி செய்யற பொருள் இங்க இருக்கக்கூடிய ஜவுளி பூங்காக்குள்ளேயே பிரிண்டிங்ல இருந்து எல்லா டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க ஐயா, விலை குறைவாக மார்க்கெட்டிங்ல இருந்து அனைத்தும் கூட இங்கேயே நடக்கும். ஆனா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்முடைய விசைத்தறி பெருமக்களை காப்பாற்ற முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும். காரணம், நாம் வலிமையாக இந்த ஆட்சியில் அமரும் பொழுது இதை நிச்சயமாக இந்த பகுதியை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் கூட உத்தரவாதம் கொடுக்கிறோம். நம்முடைய பாராளுமன்ற தொகுதிக்குள்ள 4 பள்ளிகள் நவோதயா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம். நவோதயா பள்ளி கர்ம வீரர் காமராஜர் ஐயா பெயரை பொறுத்து நவோதயா பள்ளி தான் என்னங்கய்யா, எல்லாருக்குமே கேவி ஸ்கூல் கிடைக்கலீங்க. கேவி ஸ்கூல்ல குறைந்தபட்சம் தான் அட்மிஷன் இருக்கு, ஆனா எல்லோருக்கும் தரமான கல்வி வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். நவோதயா பள்ளி பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த கல்வியை மத்திய அரசு இலவசமா கொடுக்குறாங்க. ஒரு பள்ளியில 1,200 பேர் அட்மிஷன் போடலாம். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு 4 பள்ளிகள் வரும் பொழுது 4,800 பேருக்கு இங்க அட்மிஷன் கொடுக்கலாங்க ஐயா. ஒரு மாணவருக்கு மத்திய அரசு செலவு செய்யக்கூடிய தொகை 88,000 ரூபாய் ஒரு மாணவருக்கு முற்றிலும் இலவசம். சீருடையிலிருந்து தங்குவதிலிருந்து முற்றிலும் இலவசமாக உலகத்தரம் வாய்ந்த கல்வி.
திமுக திமுக காரங்களை பாத்தீங்கன்னா இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களையும் விட மாட்டாங்க. ஆனால் நவோதயா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை குறிப்பாக இந்த பகுதி கொண்டு வருகின்றோம். அதை தாண்டி பாருங்க ஐயா, நம்முடைய விஸ்வகர்மா திட்டத்தில் விண்ணப்பத்திற்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளும் கூட அது முறையாக வருவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து, குறிப்பாக சோமனூரை பொறுத்தவரை ஒரு விதத்தில் ஒரு உறுதியாக இருக்கின்றோம். சோமனூருடைய ரயில்வே நிலையத்தை மேம்படுத்தி அமிர்த பாரத் திட்டம், பாரத பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு ரயில்வே நிலையத்துக்கு 10 கோடி 15 கோடி செலவு செஞ்சு மேம்படுத்துறாங்க. இன்னைக்கு சோமனூர்ல இவ்வளவு நம்முடைய பெருமக்கள் தொழிலை நம்பி இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு சோமனூர் ரயில்வே நிலையத்தை அமிர்த பாரத் திட்டத்தில் விரிவுபடுத்தி பெருமைப்படுத்தி எல்லோரும் செல்வதற்கு ஏதுவாக அதை அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு உத்தரவாதமும் உங்களுக்கு கொடுக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரர்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதாங்கய்யா அது சாத்தியம். ஒருவேளை உங்களுக்கு தெரியும் பிரதமர் தான் வரப்போறாங்க, பட் ஒருவேளை கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு வேற யாராச்சும் எம்பியா வந்தா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? திமுக எம்பியா வந்தா என்ன செய்ய முடியும்? ஒரு முதலமைச்சர் திமுக இருக்கிறாங்க, அமைச்சர்கள் திமுக இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் திமுக இருக்கிறாங்க, அவர்கள் செய்ய முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய போறாங்களா? இல்ல இன்னொரு கட்சி இருக்கிறாங்க, அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம், அவங்க எப்படியா வந்து என்ன பண்ண போறாங்க? மாநிலத்திலேயே ஆட்சியில் இல்ல, மத்தியிலேயே ஆட்சியில். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வலிமையான ஆட்சியை பயன்படுத்தி நம்ம உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். உதாரணத்துக்கு மொய்யல் நதி பாருங்க, இங்கதாங்க ஐயா போகுது, இவருக்கு இந்த பக்கம் மொய்யல் தாய் எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க. 4 மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசிடம் பேசி 990 கோடி ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இவங்கிட்ட 990 கோடி ரூபாய் கொடுத்த என்னங்க ஐயா, குரங்கையில பூமாலை கொடுத்த மாதிரி. திமுக காரங்க திமுக கையில 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தீங்கன்னா குரங்கையில பூமாலை கொடுத்த மாதிரி. அது செலவு செய்ய போறாங்க ஐயா, கொள்ளையடிக்க போறாங்க. அதை பார்ப்பதற்கு ஒரு மனிதன் வேண்டும். மத்திய அரசுடைய பணத்தை ஒழுங்கா செலவு செய்யறாங்களா? மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் ஒழுங்காக கீழே போதா? பிரதமர் வீட்டுத் திட்டத்துல சரியான பயனாளிகளுக்கு போகுதா? இதெல்லாம் பார்ப்பதற்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக நீங்கள் April 19 எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு வாய்ப்பு அளித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெற செய்து உங்கள் அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு கூட நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களிடம் அன்போடு நான் வேண்டிக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சோமனூர் ஆர்த்தி ரவி, ரேவதி, பிரகாஷ் அவர்கள், கருமத்தப்பட்டியினுடைய மாணிக்க வாசகர் மகேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள், அவருக்கும் இதில் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மண்டல தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மகேஷ் அவர்கள், மகளிர் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரேவதி அவர்கள், கல்வியாளர் துறை மாநில செயலாளர் பிரகாஷ் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டார தலைவராக இருக்கக்கூடிய பாலு அவர்கள், புதிய நீதி கட்சியினுடைய அசோகன் அவர்கள், அமமுகவுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள், நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கூடியதற்கு முன்பு சூழல் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட எஸ் ஆர் ஏ செந்தில் அவர்கள் இருக்கிறார்கள், ஆர்த்தி ரவி அவர்கள் விவசாய அணியில, எல்லோருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரஸ் நண்பர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், அடுத்த 11 நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். எல்லா வீட்டுக்கு போனங்க, எல்லா மக்களையும் பார்க்கணும், எல்லோரிடமும் சென்று மோடியை அவர் பற்றி சொல்ல வேண்டும். எப்படி இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நாம் தான் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்து எல்லோரையும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இருந்து கிளம்புகின்றோம். உங்கள் அன்பு